ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா ஹெல்த்தியாக எல்லாருக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வல்லாரை கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கினதும் இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இது கூடவே 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 மிளகாவே போதும், கரெக்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே வல்லாரக்கீரை வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அப்படி இல்லைன்னா 1.5 கைப்பிடி அளவுக்கு வருது பாருங்கள் நான் எடுத்துருக்கிற வல்லாரக்கீரை. சேர்த்துருந்த கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே தேங்காவை சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கீரையை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நல்லா கீரை வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடாறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த எல்லா பொருளும் நல்லா சூடாறினதுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக சேர்த்து நம்ம கெட்டியாக துவையல் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரை கீரை துவையல் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையல் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது சட்னி மாதிரி. அதே மாதிரி சட்னி தான் நம்ம வந்து தாளிச்சு எடுப்போம், துவையலுக்கெல்லாம் நம்ம தாளிக்க மாட்டோம். வதக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டாலே போதும், துவையல் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி, ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் தான் ஆகும் துவையல் செய்கிறதுக்கு. முக்கியமாக வல்லாரை கீரையை வந்து நீங்கள் அப்பப்போ உணவில் வந்து பயன்படுத்துங்க. வீட்டில் குழந்தைங்களெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முக்கியமாக வாரத்துக்கு 1 முறையாவது வல்லாரை கீரை துவையலோ இல்லை குழம்போ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க. இல்லை வல்லாரக்கீரை பொரியல் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஞாபக மறதி உண்டு பண்ணாமல் இருக்கும், நல்ல ஞாபக சக்தியோடு இருப்பாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வல்லாரக்கீரை அப்பப்போ கொடுத்துட்டு வரும்பொழுது. வெறும் ஞாபக சக்திக்கு மட்டும் தானா அப்படின்லாம் இல்லை, நிறைய விதத்தில் நமக்கு வல்லாரக்கீரை ரொம்பவே பயன்படுது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வல்லாரக்கீரை அப்பப்போ கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்து நீங்கள் துவையல் செய்யலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற வல்லாரக்கீரைக்கு 1-5 சின்ன வெங்காயம் எடுத்து நீங்கள் பருப்பு போட்டு வறுக்கும் பொழுதே சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிட்டால் போதும். சின்ன வெங்காயம் போட்டும் செய்யலாம், இல்லை சேர்க்காமலும் செய்யலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்து துவையல் அரைங்க. அப்பப்போ நீங்களும் உங்களுடைய வீட்டில் வல்லாரக்கீரை துவையல் செய்யுங்க. இது போல் வல்லாரக்கீரை துவையல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.